மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. மஹிந்தவின் விருப்பமின்றி களமிறக்கப்பட்ட நாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படை. அனுரவின் வெற்றி வன்முறையாக உருவெடுக்கும், முட்டுக் கட்சியின் கருத்தை புறக்கணிக்கும் என்பிபி. ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் சஜித். தமிழ் பொது வேட்பாளருக்கு சில எம்பிக்களை எதிர்ப்பு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டு. போர் இல்லாத இலங்கையில் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிக நிதி, சுட்டிக்காட்டும் அரியநேந்திரன். தமிழக வெற்றி கழக கொடியினால் சர்ச்சை, ஸ்பெயினை அவமதித்ததாக விஜய் மீது குற்றச்சாட்டு. மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். மஹிந்த ராஜபக்ஷ மனப்பூர்வமாக நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலட்கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை தங்களை அனுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறியவரும் மஹிந்த ராஜபக்ஷவே என்று மஹிந்தானந்த சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்துதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க கூறினார்கள். நாமலுக்கு இது சரியான நேரமல்ல என மஹிந்த ராஜபக்ஷ தெளிவாக தெரிவித்திருந்தார். என்றாலும் நாமலின் கடும் கோரிக்கை காரணமாக வேட்பாளராக களமிறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. இன்றும் மஹிந்த ராஜபக்ஷ அவரது மனசாட்சிக்கு உட்பட்டு ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என முட்டுக்கட்சி உறுப்பினர்கள் தவறாக கருத்துரைத்து வருவதாக தேசிய மக்கள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பண்டாரகமவில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் கட்சியின் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தமக்கு எவ்வாறான சூழ்நிலை ஏற்படும் என்பது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கலந்துரையாடியதாக நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். அனுரவின் வெற்றி தொடர்பில் அக்கட்சியின் மதுர விதானக் எம்பி விடயத்தை முன்வைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதன் பின்னர் தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் கடுமையாக ஏற்படலாம் என்ற முன்னறிவிப்பை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அந்த கருத்தையெல்லாம் தான் நிராகரிப்பதாகவும் செப்டம்பர் 22 ஒரு சாதனை வெற்றி வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் உன்னதமான சட்டத்தை நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமையினூடாக ஜனாதிபதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை உரிமைகளை மீறிய ஒரு வேட்பாளராகவே இம்முறை ரணில் தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்க ஆட்சியில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்க நேரிடும் என சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை சுமந்திரன், சாணக்கியன், சிவஞானம் போன்ற சிலரை எதிர்க்கின்ற நிலையில் அவர்களுக்கும் பாடம் கற்பிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசுக் கட்சியில் மிக பெரும்பாலானவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். சுமந்திரன், சாணக்கியன், சிவஞானம் போன்ற சிலரை தவிர கட்சியின் ஏனைய மேல்மட்டங்களும் சரி, ஏனைய கட்சியின் கீழ்மட்ட தொண்டர்களும் சரி, பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் களத்தில் இறங்கி பணிபுரிவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய இளைஞர் அணியைச் சேர்ந்த பலரை சந்தித்து நான் பேசியிருக்கின்றேன். இதனை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரனும் பொது வேட்பாளரை வாழ்த்தியிருக்கின்றார். ஏற்கனவே அதற்கான கூட்டங்களும் கிளிநொச்சியில் கூட்டப்பட்டிருந்தது. அதேபோல தலைவராக இருக்கின்ற சேனாதி ராஜாவும் இதனை வரவேற்றிருக்கின்றார். ஆகவே தமிழரசுக் கட்சியினுடைய பெரும்பாலானோர் இதனை ஆதரித்து வருகின்றார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அவ்வாறு எதிர்க்கின்றனர். குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கம் அங்கு அபிவிருத்திக்காக பணத்தை தனக்கு கொடுத்ததாக சாணக்கியன் கூறியிருக்கின்றார். ஆகவே வாங்கிய பணத்துக்கு பேச வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் யோசித்தால் அதற்காக அவர்கள் சில நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன். கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்களோ என்று எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக அவர்கள் முடிவெடுப்பார்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான முடிவாகத்தான் இருக்கும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். போர் இல்லாத இலங்கையில் தற்போது பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏன் அதிகளவான நிதி ஒதுக்கப்படுகின்றது என எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் பாரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சரி, இப்போ 15 வருடங்கள் இப்போ சென்றிருக்கின்றது, போர் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த
நிதி ஒதுக்கீடுகளை பார்க்கின்ற போது, ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதியை பார்க்கின்ற போது, பாதுகாப்பு அமைச்சுக்குத்தான் அறிகூடிய நிதி ஒதுக்குகின்றார்கள் என்றால் போர் இல்லாத ஒரு நாட்டிலே ஏன் ஒதுக்குகின்றார்கள்? ஆகவே அவர் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே வறுமை வந்ததுக்கான காரணம். அவர் மூலமாகவும் ஏற்கனவே இருந்த, அவர் பிரதமராக இருந்த காலத்திலும், ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா தொடக்கம் மஹிந்த ராஜபக்ஷ வரையும், கோட்டாபய ராஜபக்ஷ, அனைவருமே இந்த பொருளாதாரத்துக்கான ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும். அவர் வானத்திலிருந்து, சந்திர மண்டலத்திலிருந்து, செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த நாட்டை மீட்கவில்லை, கடன் பற்றித்தான் இங்கே நின்றிருக்கின்றார். அந்த கடனுக்கு நாங்களும் கடனாளியாக இருக்கின்றோம், ஒவ்வொரு குடிமகனும் கடனாளியாக இருக்கின்றோம். இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி செய்ததைத்தான் அவர் தான் மீட்சுவதாக சொல்கின்றார். அதை யார் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பார்கள். ஆகவே அதை விரும்பினால் சிங்கள மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இருக்கலாம், ஆனால் தமிழ் மக்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழக வெற்றிக் கழக கொடி தொடர்பாக விஜய் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கிய நிலையில், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த கட்சி கொடியில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இரண்டு யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில் வாகைப்பூவும் இடம்பெற்றிருந்தது. மேலும் தமிழக வெற்றிக் கழக பாடலையும் விஜய் அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக கொடி தொடர்பாக விஜய் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில், ஸ்பெயின் நாட்டை அவமதிக்கும் வகையிலும், இந்திய தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாகவும் தமிழக வெற்றிக் கழக கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த மனுவை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழங்கியுள்ளார். முன்னதாக விஜய் கட்சி கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதால் அதனை நீக்கியாக வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி புகார் மனு கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.